சாமி, எங்க வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் நீங்க தான் வழி காட்டினீங்க. உங்களோட அருளால தான் எங்க வாழ்க்கையில ஒளி பிறந்துச்சு. இருந்தாலும் தீர்த்து கொள்ள முடியாத குறையினால எங்க மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதை எப்படியாவது நீங்க தான் சரி பண்ணணும் சாமி. எந்த பிரச்சனாலும் என்கிட்ட மனமிட்டு சொல்லுங்க. என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்யறேன். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும் சுவாமி, எங்க வாழ்க்கை முழுமை அடைஞ்சிரும். நீங்க தான் எங்களுக்கு அருள் புரியணும். எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத நிராதரவான எங்களுக்கு நீங்க தான் கருணை காட்டணும் சாமி. ஓம் மகா காளி தேவி, என்னை நம்பி வந்த இவங்களுக்கு நீதாண்டி தாயே வழிகாட்டணும். பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கு, தீர்க்கிறது ரொம்ப கஷ்டம். சாமி, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. முதல்ல எழுந்திருக்கணும். என்ன நம்பி வந்த உங்களை காளி தேவி கைவிட மாட்டான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வர பௌர்ணமி அன்னைக்கு உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வா. இவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என் கதைகளை விட வீரியம் மிக்கதாக இருந்தது. ஓம் நம, ஓம் காளியே நம, ஓம் பத்மகாளியே நம, ஓம் லலிதாம்பியே நம, ஓம் நீலாயே நம, ஓம் நித்யாயே நம, ஓம் நீலோத்தமே நம, ஓம் நம, ஓம் கும்பியாயே நம, ஓம் துர்பல ரக்ஷையே நம, ஓம் கம்பிராமையே நம, ஓம் சத்ருவாயே நம, ஓம் பத்மயாயே நம, ஓம் ஜலாலாமையே நம, ஓம் அம்பிகாயே நம, ஓம் தாயாயே நம, ஓம் முண்டிதாராமாயே நம, ஓம் கூலியே நம, ஓம் காளியே நம, ஓம் பத்ரகாளியே நம. எல்லாம் அல்ல ஈஸ்வரி தாயே, இவர்களுக்கு புத்திர பாக்கியம் அளிப்பாள். சர்வ மங்களம் உண்டாம். என் எண்ணங்கள் பலிக்கட்டும். தீர்த்தத்தை குடியுங்க, உங்களுக்கு நம்பிக்கையோடு குடியுங்க. உங்க பரம்பரையில யாரோ செய்த பாவத்தின் நிழல் உங்க மேல தோஷமா படிஞ்சிருக்கு. முழு சந்திரனை கருணாகம் விழுங்கி அதோட ஒளிய பரவிடாம தடுக்குமே, அதுபோல பாவத்தின் கரை உங்கள் இனவிருத்தி இதுவரை தடுத்திருந்தது. ஆனால் என் மந்திர உச்சாடனங்கள் மூலம் அந்த பாவத்தின் கரையை அழித்து போக்கிவிட்டேன். பயப்படாமல் புதுமண தம்பதிகள் மாதிரி இன்று ஒன்று கூடுங்கள். எண்ணி 30வது நாள் உன் மனைவி வயிற்றில் கர்ப்பம் தரி. இதை உன் குழந்தை என நினைத்து படுக்கை அறையில் உன் பார்வையில் படும்படி இதை வைத்துக். ரொம்ப நன்றி சுவாமி. சந்தோஷம், வளர்க நலமுடன். நாகப்பம்போட விஷத்தை எலுமிச்சம்பழத்துல ஊசி மூலமா ஏத்தி இருந்தேன்.
இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் உயிரோட இருப்பீங்க. எங்களுக்கு ஏன் இந்த துரோகத்தை செஞ்ச? இயற்கை என் மரணத்தை குறைஞ்ச வருஷமே தீர்மானிச்சிருந்த, அதனால என் விதியை நீண்ட நாள் நான் ஆசைப்படும் வரை நீட்டிக்க வேண்டும் என்று என் காளி தேவியிடம் வேண்டிக் கொண்டேன். நீ எத்தனை வருடம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ அத்தனை மனித உயிர்களை எனக்கு காணிக்கையாக செலுத்து, அது போதும். உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னா, அதனாலதான் உங்க ரெண்டு பேரோட உயிரையும் அவளுக்கு நான் பலி கொடுத்துட்டேன். அடுத்த ஜென்மத்துல உங்க விருப்பம் நிறைவேறும். காளி அருள் வாய்ப்பு, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சும்மா விட மாட்டோம்டா. உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. எங்களுக்கு துரோகம் பண்ண நீ தப்பிக்கவே முடியாது. இவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டிலேயே போயிச்சு. தேவி, இந்த துர்ராவிகள் எந்த விதத்திலும் தீங்கு செய்யாதவாறு என்னை காத்தருள வேண்டும். என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆன்மாக்களை விடுவிக்கணும். வெளியூர் போகிறேன், ரூமை பூட்டிட்டேன், சாவியை எடுத்துட்டு போகிறேன். நான் வர வரைக்கும் யாரும் அந்த ரூமை திறக்கக்கூடாது. என்கிட்டயே மறைக்கிற அளவுக்கு அந்த ரூமில் என்னதான் பூட்டி அடைச்சி வச்சிருக்கீங்க? இப்போ உனக்கு எது சொன்னாலும் புரியாது, நேரம் வரும்போது சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு சொல்லுங்க, அப்போ தான் அதுக்கெல்லாம் ஒரு சால்வேஷன் உங்களுக்கே கிடைக்கும். சால்வேஷன் உங்ககிட்ட இல்லைம்மா, வெளியில தான் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். என் வாழ்க்கை முழுவதும் என்னை தனியா தவிக்க விட்டு போறதே இவருக்கு வழக்கமாயிடுச்சு. என்னால் இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே.